ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோழிகளோட செரிமான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்களால் போகலாம். கோழிகளோட செரிமான பிரச்சனையை நாம் இயற்கை முறையிலையும் சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசின் யூஸ் பண்ணியும் நாம் சரி பண்ணலாம். பொதுவாக நாம் நோய்களுக்கு தீர்வு சொல்லும்போது நாட்டு மருந்துகளுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஆனால் இந்த செரிமான பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக, அதாவது கோழி செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் மெடிசின் தான் யூஸ் பண்ணி ஆகணும். எதனாலேன்னு பார்த்திங்கன்னா, கோழி செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக கோழியோட லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். கோழியோட லிவர் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, கோழி சாப்பிட்ற உணவுலேருந்து கோழிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை பிரித்து கொடுக்கறதே இந்த லிவர் தான். ஸோ இந்த லிவருக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை சீக்கிரம் க்யூர் பண்ணி ஆகணும். அப்படி நாம் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கோழிகளுக்கு கண்டிப்பாக வேறு சில நோய்களும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நாட்டு மருந்து யூஸ் பண்ணி நாம் இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியாது அப்படின்னுலாம் கிடையாது. நாம் நாட்டு மருந்தை கோழி சாப்பிட்ற தீவனத்தில் தான் வச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். கோழி செரிமான பிரச்சனையால் கஷ்டப்படும்போது அது பெரிய அளவில் எந்த ஃபுட்டும் எடுக்காது. ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். அதுவே இங்கிலீஷ் மெடிசனாக இருந்துச்சுன்னா சிரப் ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக கோழிகளுக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் இங்கிலீஷ் மெடிசன் பற்றி பார்த்துடலாம். நாம் கோழிகளோட செரிமான பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மெடிசனோட நேம் பார்த்திங்கன்னா லிவர் டானிக். இது வந்து நமக்கு எல்லா வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இந்த லிவர் டானிக்கை நாம் கோழிகளுக்கு செரிமான பிரச்சனை வாரதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். கோழிகளுக்கு செரிமான பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்தவும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோழிகளுக்கு செரிமான பிரச்சனை வாரதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கோழி குடிக்கிற தண்ணீரில் நாம் ஒரு 10 ml அளவுக்கு, அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் 10 ml அளவுக்கு கலந்து ஒரு 10-15 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாலே கோழிகளுக்கு பெருமளவு இந்த செரிமான பிரச்சனை வராது. ஒருவேளை அதையும் தாண்டி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் இதை எப்படி குணப்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, கோழிகளுக்கு ஒரு 1 ml அளவு, அதாவது இப்போது ஒரு கோழிக்கு 1 ml அளவு இந்த லிவர் டானிக்கை சூட வச்சு ஆற வச்ச தண்ணீரில் கலந்து ஒரு 10 ml அளவுக்கு எடுத்து அதை கோழிக்கு வாய் வழியாக காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை செலுத்தினோன்னா ஒரு 2 நாளையில் கோழிக்கு செரிமான பிரச்சனை சரியாயிடும். இனிமேல் நாம் கோழிகளுக்கு இயற்கை முறையில் எப்படி செரிமான பிரச்சனையை சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் கோழிகள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வாரத்துக்கு ஒரு முறை இஞ்சி அப்புறம் புதினா இலை இந்த ரெண்டையுமே அரைச்சி அதோட சாப்பாட்டில் சேர்த்து வச்சிட்டோன்னா கோழிகளுக்கு செரிமான பிரச்சனை ஒரு 90% வராது. அதையும் தாண்டி ஒருவேளை செரிமான பிரச்சனை கோழிகளுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோழிகளோட லிவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். கோழிகளோட லிவர் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் நாட்டு மருந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழானல் இலை இருக்குல்ல, அந்த இலையோட பொடி தான். அந்த பொடியை வந்து நாம் கோழிகள் சாப்பிட்ற சாப்பாடில் கலந்து ரெகுலராக கொடுக்கும்போது கோழிகளோட லிவர் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீழாநெல்லி பொடி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். அப்படி கிடைக்கலைன்னா கீழாநெல்லி வந்து மழைக்காலங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த காலத்தில் இந்த கீழாநெல்லியை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய போட்டு அதை நல்ல பொடி பொடியாக தூளாக்கி நாம் சேகரித்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நாம் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.